ஜெகேடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கார்குலலி. பொதுவாக மக்களுக்கு தோல்நோய் குறித்து ஏற்படும் சந்தேகங்களும் அதற்கான விளக்கங்களும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா தோல் நோயும் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும் கிடையாது. அதே மாதிரி எல்லா தோல் நோய்க்கும் வைத்தியமே இல்லைன்னு கிடையாது. அதாவது சில நோய்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேபீஸ் திறங்குன்னு சொன்னிங்கன்னா ஒரு சிங்கிள் டே அப்ளிகேஷன் தான். ஆன்டிஸ்கேபீஸ் வந்து ஒரு சிங்கிள் டே அப்ளிகேட் பண்ணிங்கனாலே கம்ப்ளீட்டாக க்ளியர் ஆயிரும். அதே மாதிரி டீனியாங்கிறது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் வரும்போது ஒரு 4 வாரங்கள் தொடர்ச்சியாக சரியான முறையில் வைத்தியம் செய்து கொண்டால் அது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும். ஆனால் அதே போல் இப்போ எக்ஸிமா என்று எடுத்துக்கொள்ளுங்கள். எக்ஸிமாவில் வந்து கரப்பான் நோய், அதாவது அதில் வந்து பல விதப்பட்ட எக்ஸிமா இருக்குது. ஏடோபிக் எக்ஸிமா, பேனன்ஃபீட் எக்ஸிமா, அந்த மாதிரி நிறைய டைப்பும் இருக்குது. கான்டாக்ட் எக்ஸிமா, ஆக்குபேஷனல் டெர்மட்டோசிஸ், இந்த ஃபைட்டோஃபோட்டோ டெர்மட்டோசிஸ், நிறைய கண்டிஷன் இருக்குது. இதில் வந்து அது எந்தெந்த காரணங்களால் ஏற்படுகிறது என்பதை குறித்து ஆராய்ந்து அதை சரி பண்ணினால் மட்டும்தான் வந்து இந்த நோய் வந்து வராது. அப்படியே இருந்தாலுமே என்னவர், அதாவது அந்த எந்த பொருளுக்கு வந்து அவங்களுக்கு அலர்ஜி ஆகி அதனால் அந்த எக்ஸிமா உண்டாகிறதோ அந்த பர்டிகுலர் ஆன்டிஜன் வந்து திரும்பவும் வந்து அவங்க உடம்புல பட்டால் இந்த நோய் வந்து வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அநேகமாக இருக்குது. அப்படி அவங்க வராமல் பார்த்துக்கிட்டாங்கன்னா அந்த நோய் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆன மனுக்க. அதே மாதிரி சில நோய்கள், ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு சோரியாசிஸ். இப்போ சோரியாசிஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைஃப் லாங் வந்து அந்த பாதிப்பு இருக்க தான் செய்யும். தேர் வில் பி எக்ஸாசபேஷன் அண்ட் ரெமிஷன், வரும் போகும், வரும்போது வைத்தியம் எடுக்கணும். அந்த நோயோடய மக்கள் வந்து வாழ கற்றுக்கிடணும். சிறு குழந்தைகளுக்கு தோல்நோய் வருமா? பிறந்த குழந்தைகள் கூட வருங்க. மதருக்கு வந்து மாசமா இருக்கும்போது கடைசி ஸ்டேஜ், அதாவது தேர்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லுவோம், நியரிங் டெலிவரி 1 வீக் முன்னாடி அவங்களுக்கு வந்து இந்த வல்வோ வெஜல் கேண்டிடியாசிஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், கேண்டிடியல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம், அந்த நோய் வந்ததுன்னா பிறந்த குழந்தைக்கு அது வந்து அந்த பேர்த் வழியாக கேனல் வழியாக வருது இல்லையா, அதனால பிறந்த உடனே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் தேர்ட் ட்ரைமஸ்டரில் வந்து ரொம்ப முன்னாடியே வந்து மதருக்கு வந்து வல்வோ வெஜல் கேண்டிடியாசிஸ் இருந்ததுன்னா யூட்ரோ வந்து பிளாசென்டல் வழியே போனதுனால பிறக்கும் போதே அந்த பாதிப்போடைய வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக வந்து டயப்பர் டெர்மடைட்டிஸ் சொல்லுவோம், அதாவது இந்த குழந்தைக்கு வந்து அலர்ஜிக் டெண்டன்சி இல்லைனா ஏடோபின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு டெண்டன்சி இருக்கிற குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு டயப்பர் டெர்மடைட்டிஸ் ரொம்ப காமன்க. அதாவது எல்லாருமே இப்போ வந்து டயப்பர் வச்சு தான் பழகியிருக்காங்க குழந்தைகளுக்கு. ஸோ அந்த டயப்பர் போடுற இடத்துல மட்டும் வந்து கரெக்டாக வந்து அந்த எக்ஸிபேட்டஸ் டைப் மாதிரி ஒரு தோல் சிவந்து போய் ஒரு குழந்தைக்கு வந்து சொரிய தெரியாது இல்லையா, அது கையையும் காலையும் தேய்ச்சிக்கிட்டே இருக்கும், எந்த நேரமே வந்து கண்டினியூஸாக அழுதுகிட்டே இருக்கும். அடுத்தபடி அந்த ஃப்ளக்சுரல் இருக்குது பார்த்தீங்களா, தோல் மடிப்புன்னு சொல்லி இதை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக அந்த ஃப்ளக்சுரல் ஏரியாவில் வர்ற இன்டர்ட்ரைகோ அப்படிங்கிறது வந்து சொல்லுவோம். இது வந்து கொஞ்சம் ஒபீஸான குழந்தை, எல்லாருக்குமே வந்து குழந்தை கொழு 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 கொழுக்குன்னு பிறந்தால் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். ஆனால் இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, அந்த குழந்தையோட தோல் மடிப்பில் வந்து நம்மளுடைய நார்மல் ஸ்கின் ஃப்ளோரா வந்து அது பாதிப்பு ஏற்படுத்துறதுனால இன்ட்ரைகோ அப்படின்னு ஒரு வந்து வியாதி வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக வந்து அந்த குளிக்கிறதுக்கு வந்து சரியான முறையில் குழந்தை குளிப்பாட்டி, சரியான முறையில் குழந்தைய தொடச்சி எடுத்து, அந்த பவுடர் வந்து நல்லா அப்ளை பண்ணி, அந்த ஃப்ளக்சுரல் ஏரியாவுக்கு நல்லா காத்துப்படுற மாதிரிலாம் வச்சா குழந்தைகளுக்கு வராது. அது போக சில நேரங்களில் வந்து சில நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிற குழந்தைகளாக இருந்தால் இன்பட்டைகோ கூட வரலாம். அந்த இன்பட்டைகோவே வந்து கொஞ்சம் அந்த நோய் இம்யூனிட்டி குறையாக இருந்ததுன்னா கொஞ்சம் சிவியர் ஃபார்மில் கூட வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குங்க. மற்றபடி வந்து சிறு குழந்தைகளுக்கு ரொம்ப அதிகமாக வந்து நோய் வர வாய்ப்பு இல்லை. தோல் நோய் எல்லாமே அடுத்து வருவதற்கு பரவுமா? இது எல்லா வியாதியும் வந்து ஒட்டுவாரிட்டின்னு கிடையாது, அதாவது மற்றவங்களுக்கு வந்து பரவுன்றது கிடையாது. மெயினாக வந்து ஃபஸ்ட்டு இந்த தொட்ட உடனே பரவுறது இல்லைன்னா லேசாக பட்டாலே பரவுறதுங்கிறது ஸ்கேபிஸ்ங்க, சிரங்கு. இந்த சிரங்கு வந்து ஒரு நபருக்கு வந்ததுன்னா குடும்பத்தில் எல்லாரையும் பாதிச்சுட்டு தான் விடும். அதே மாதிரி இப்போ ஹாஸ்டலில் வந்து கொஞ்சம் ஹாஸ்டலில் லேடிஸ் ஹாஸ்டலாக இருக்கட்டும், ஜென்ஸ் ஹாஸ்டலாக இருக்கட்டும், கொஞ்சம் ஹைஜீனிக்காக இல்லாமல் அந்த மாதிரி இருக்கிற இடங்களில் ஓவர் க்ரௌடு, புவர் ஹைஜீன், அதாவது ரொம்ப கூடுதலாக ஆள்கள் இருக்கிறது, ப்ளஸ் புவர் ஹைஜீன், சுத்தம் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நபருக்கு வந்தால் ஃபுல் ஹாஸ்டலுமே பாதிக்கிற வாய்ப்பு இருக்குது, கம்யூனிட்டி லெவல்லையும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்தபடியாக சொல்லணுன்னா டீனியா, அதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், படர்தாம்பரைன்னு சொல்லுவோம். இதுவுமே வந்து ஒரு நபருக்கு வந்து வந்ததுன்னா அந்த குடும்பத்தில் உள்ள அந்த அவங்க யூஸ் பண்ண சோப்பு, யூஸ் பண்ண டவல், யூஸ் பண்ண
கிளாத்தை யூஸ் பண்ணால், யூஸ் பண்ண பெட்டை ஷேர் பண்ணால் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஒரு நபர்கிட்டருந்து மற்றவங்களுக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா நோயும் வந்து பரவுகிற டைப்பு கிடையாது. தோல் நோய் வராமல் இருக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தோல் நோயே வராமல் இருக்கணும்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து தோலுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேர் கொடுக்கணுங்க. அக்செப்ட் அஸ் நம்ம கடவுள் கொடுத்த ஸ்கின்னை வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். கலர் மாறணும்னோ கொஞ்சம் ரொம்ப அழகாக இருக்கணும்ன்ட்டு கண்ட கண்ட ஸ்க்ரீம் இதெல்லாம் அப்ளை பண்ணுறதை முதல்ல தவிர்க்கணும். அடிக்யூட் ஹைட்ரேஷன், நிறைய தண்ணி குடிக்கணும். உணவில் வந்து எப்போவுமே வந்து ஃப்ரை ஃபுட்டை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஃப்ரை அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு நேச்சுரலாக கிடைக்கிற உணவுகள் வந்து நிறைய இது பண்ணணும். அப்பப்போ சீசனலாக என்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸை சாப்பிட்டாலும் சரி, இல்லை ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸாக குடித்தாலும் சரி, இது வந்து ரொம்பவே ஹெல்த்திங்க உடம்புக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து தாகமாக இருக்கும் பொழுது வெளியில் போகிறீங்க, உங்களுக்கு வந்து இந்த பாட்டில் ட்ரிங்க்ஸை விட ஒரு நல்ல ஆப்ஷன் வந்து இளநீர் இல்லைன்னா கரும்புச்சாறு. கரும்புச்சாறில் வந்து ஐஸ் போடாதீங்க, ஐஸில் மட்டும்தான் அந்த கண்டாமினேஷன் வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் குடிங்க. டெய்லி வந்து எங்கே வெளியில் போயிட்டு வந்தாலும் வந்த உடனே முகத்தை கழுவுற ஒரு பழக்கம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கை கால்களை சுத்தமாக கழுவணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணினீங்கனாலே உங்களுக்கு வந்து நல்ல இதாக இருக்கும். அடிக்வேட் ஹைட்ரேஷன், க்ளீன் என்வாயர்மெண்ட், அடுத்து வந்து உங்கள் உடம்பு வந்து க்ளீனாக, தினமும் வந்து ரெண்டு தடவை குளிக்கணும். நல்ல ஒரு ட்ரை லூஸ் காட்டன் ட்ரெஸ்ஸை வேர் பண்ணணும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஏரேட்டட் இடத்துல இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவு நீங்கள் ஸ்கின் நோயிலேருந்து இல்லாமல் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி மைல்டு சோப் வந்து யூஸ் பண்ணணுங்க. ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப மைல்டாக பிஹெச் இருக்க மாதிரி ஒரு சோப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டெய்லி ரெகுலர் பாத்து அதுவும் ட்வைஸ் எடுக்கிறது பண்ணிங்கனாலே ரொம்ப ரொம்ப ஸ்கின் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கோங்க. முகம் அழகாக இருக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? முகம் அழகாக இருக்க இது நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக முகத்துக்குன்னு க்ரீம் எதுவும் போட வேண்டாம். நல்ல ஒரு மாஷ், ஒரு முகத்தை வந்து 6 தடவை கழுவுங்க. வித வித தண்ணி வச்சு கழுவுங்க. வாரம் ஒரு முறை நல்லா ஸ்டீம் பாத் எடுங்க. வாரம் ஒரு முறை வந்து அதில் லைன் புழிஞ்சி அந்த தண்ணி வச்சு முகத்தை கழுவுங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகணுன்னா மட்டும்தான் ஃபேஸ்க்கு வந்து வேறு எதுவும் அப்ளை பண்ணுங்க. ஃபேஸில் முடிஞ்ச அளவு கை நகை கீறல் படாமல் பார்த்துக்கோங்க. ஒரு பல்ப் ஆஃப் த ஃபிங்கர் தாங்க கையை அப்படியே முகத்தில் டச் பண்ணால் இந்த பல்ப் ஆஃப் த ஃபிங்கர் மட்டும்தான் வந்து டச் பண்ணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கேயாவது வெளியில் போகணும்னா மட்டும் வந்து இந்த காஸ்மெட்டிக் இதெல்லாம் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. காஸ்மெட்டிக் போயிட்டு வந்த உடனே வந்து நல்ல ஒரு வெது வெது தண்ணி வச்சு முகத்தை நல்லா சுத்தமாக கழுவி அந்த காஸ்மெட்டிக்கை வந்து உடனடியாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரிலாம் பண்ணினீங்கன்னா முகம் வந்து எப்போவுமே அழகாகவும் பொலிவாகவும் இருக்கும். பாதாம், குக்கும்பர், வெள்ளரிக்காய், பப்பாளி, தக்காளி இதெல்லாம் உங்கள் உணவில் வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப நல்ல ஒரு க்ளோயிங் இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன். இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலை உங்களை சந்திக்க வரேன். நன்றி, பெரிய நன்றி, வணக்கம்.